ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜிராம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11th பாட்னிக்கான தாவரவியலுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தோம். அதாவது வால்யூம் 1 தொகுதி 1க்கான, இது தொகுதி 2க்கான தாவரவியல் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ ஆன்லைன் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம அகாடமி சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெலகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்காணும் படத்தினை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் ஏபிசி என்னென்னு கேட்குறாங்க. ஏபிசி தண்டு நுனியின் ஹிஸ்டோஜன் கொள்கையாகும். ஏ மெடுலா கதிர்களை உருவாக்குகிறது. பி புரணியை உருவாக்குகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் ரெண்டு மற்றும் மூணு மட்டும்தான் கரெக்டு. கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கரெக்டு. எண்டார் எனப்படுவது புரோட்டோ சைலம் மையத்தை நோக்கி அமைந்துள்ளது. சென்ட்ரார்க் எனப்படுவது புரோட்டோ சைலத்தின் நடுவில் மெட்டா சைலம் அமைந்துள்ளது. அடுத்து மிஷார் எனப்படுவது மெட்டா சைலத்திற்கும் நடுவில் புரோட்டோ சைலம் அமைந்துள்ளது. இதுதான் கரெக்டு. ஜிம்னாஸ் தேர்டு கொஷின். ஜிம்னோஸ்பர்ம்களில் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எது? துணை செல் உட்கருக்கள். இருவிதை இலை தண்டில் வாஸ்குலா காற்றை இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குலா திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்? சைலம் ஃப்ளோயத்தை சூழ்ந்திருக்கும். இருவிதை இலை தாவரங்களில் ஒட்டு போடுதல் வெற்றிகரமாக உள்ளது. ஆனால் ஒரு விதையிலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை. ஏனெனில் இரு விதையிலை தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின். அடுத்து செகண்ட் லெசனுக்கானது. கீழ்கண்ட வாக்கியங்களில் கருத்தில் கொள்க. வசந்த காலத்தில் கேம்பியம். ஒன்று சரியானதல்ல, ஆனால் 2, 3 சரியானது தான் ஆப்ஷனு. ஏன்னா வந்து குறைவான செயல்பாடு கொண்டது வந்து தவறு, அதிகமான செயல்பாடு கொண்டது. அதனால் 1 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே கரெக்டு. வழக்கமாக ஒரு விதை இலை தாவரத்தில் சுற்றளவு அதிகரிப்பதில்லை. ஏனென்றால் செயல்படும் வாஸ்குலா கேம்பியத்தை கொண்டிருப்பதில்லை. படத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பாகங்கள் AAEA கண்டறிக. இந்த மாதிரி கொஷின் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. செல்லம், நிரப்பி செல்கள், செல்லோடம், செல்லோஜன். வழக்கமாக குப்பி தக்கை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? வாஸ்குலா கேம்பியம். இருவித இலை தாவர வேரின் ஒரே சீரான இரண்டாம் நிலை வளர்ச்சி வெளிப்பாட்டில் முதல் நிலை சைலம் நசுக்கப்படும். செகண்ட் லெசனுக்கான புக் பேக் கொஷின். அடுத்து விரைப்பழுத்தம் உடைய செல்லில் டிபிடி வந்து 0 வழி, ஓபி வந்து 10 வழி, டிபி வந்து 10 வழி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை கண்டறிக. இதில் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்ட். எல்லாமே கரெக்டு. டி ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு. அப்போபிளாஸ்ட் என்பது வேகமானது உயிரற்ற பகுதியில் நடைபெறுவது சவ்வு வழிப்பாதை ஆக்க வேலை உள்ளடக்கியது. சிம்பிளாஸ்ட் அருகமைந்த செல்கள் எல்லாமே கரெக்ட். ஸோ தேர்ட் கொஷின், வறண்டு நில தாவரமான ஒப்பன்ஷியாவில் எவ்வகை நீராவி போக்கு சாத்தியம்? இலைத்துளை நீராவி போக்கு. இலைத்துறை திறப்பு எதை சார்ந்தது? பொட்டாசியம் அயனியின் உள்நுழைவு. 5. முன்சின் கருத்தாக்கம் என்பதை எதை அடிப்படையாக கொண்டது? உள்ளிருத்தல் விசை காரணமாக உணவு இடம்பெயர்தல். இதுதான் வந்து தேர்ட் லெசனுக்கான ஃபீட்பேக் கொஷின்ஸு. அடுத்த ஃபோர்த் லெசனுக்கானது பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3 சிட்ரஸ் அடிநுனி இறப்பு வந்து காப்பர், சாட்டை வால் நோய் வந்து எம்போ, பழுப்பு மைய கருக்கல் நோய் வந்து 4வது ஆப்ஷன் பி போரான், சிற்றிலை நோய் வந்து Z10 ஜிங்கு. அடுத்து ஒரு தாவரத்திற்கு அனைத்து கனிமங்களும் வழங்கப்பட்டு எம்என் செறிவு மட்டும் அதிகமாக இருந்தால் ஏற்படும் குறைபாடு யாது? FEMG உட்கொள் திறனை தடுக்குமானால் CA தவிர. இதுதான் கரெக்டு. மீண்டும் இடம்பெயராத தனிமம் எது? கால்சியம். சரியானவற்றை பொறுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலிப்டினம் அப்படிங்கிறது வந்து நைட்ரோஜனேஸ், துத்தநாகம் அப்படிங்கிறது ஆக்சின், மெக்னீஷியம் அப்படிங்கிறது பச்சையம், சல்ஃபர் அப்படிங்கிறது மெத்தியோனின். அடுத்து சரியான கூற்றை கண்டறிக. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 தான் சரி, சி ஆப்ஷன். டி ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் தவறு. ஓகே, இதில் 5 புக் பேக் கொஷின். இதில் எல்லாமே 5 புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகே, அடுத்த 5வது லெசன் கூற்று ஏ. தைலக்காய்களில் உள்ள இடைவெளி அதிகரிக்கும் புரோட்டான் செறிவானது ATP உற்பத்திக்கு காரணமாக உள்ளது. காரணம் PSIயில் காணப்படும் ஆக்சின் ஆக்சிஜன் வெளியேற்ற கூட்டமைப்பு தைலக்காய்டு உரையின் மீது ஸ்ட்ரோமாவை நோக்கி காணப்படுவதுடன் H+ அயனிகளை வெளியேற்றுகிறது. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. எவ்வகை பச்சையத்தில் பைட்டல் வால் பகுதி காணப்படுவதில்லை? பச்சையம் சி. ஒளி விலையின் எலக்ட்ரான் ஓட்டத்தில் PS சரியான வரிசை முறை. ஃபஸ்ட்டு PS2, அடுத்து பிளாஸ்டோகுவைனின், அடுத்து சைட்டோக்ரோம், அடுத்து PS1, அடுத்து பெரிடாக்சின். C3 சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு CO2 மூலக்கூறுகளுக்கும் தேவையான ATP மற்றும் NADPH எண்ணிக்கை 3 ATP + 2 NADPH. ஒளி சேர்க்கை ஒளிவினையின் சரியான கூற்றினை கண்டறிக. இதில் வந்து PS2வின் மையமான பச்சையம் ஏயின் ஒளிபரப்பு உச்சம் 700 நானோமீட்டர் ஆகும். ஓகே, 5வது லெசன் கார்டும் பார்த்தாச்சு. அடுத்து 6வது லெசன். ஒரு மூலக்கூறு பைருவிக் அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து உருவாகும் ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 15. 2 மூலக்கூறு சைட்டோசோனிக் NADH+H+ ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்த போது தாவரங்களில் உருவாகும் ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 3. கிளைகோலைசிஸ் மற்றும் கிரிப்ஸ் சுழற்சியின் இணைக்கும் இந்த சேர்மம் acetyl CoA. oxygenator பாஸ்பரிகரான் நம் மைட்டோகாண்ட்ரியாவின் எலக்ட்ரான் கடத்தும் சங்கலியில் நடைபெறுகிறது. கூற்று காரணம் ஹெக்சினைல் கோயே பாஸ்பாரிகரணம் அடைந்து சக்சீனிக் அமிலமாக தளப்பொருள் பாஸ்பரிகரணத்தால் நடைபெறுகிறது. கூற்று காரணம் சரி, ஆனால் சரியாக விளக்கவில்லை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் கிரப்ஸ் சைக்கிள் சுழற்சியில் நடைபெறாத வினை எது? ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட் உடைந்து 2 மூலக்கூறு 3C சேர்மங்களாக மாறுகிறது. இது மட்டும் நடைபெறாது. ஓகே, இந்த லெசனுக்கான 1 மார்க் கொஷின்ஸும் பார்த்தாச்சு. அடுத்து தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இதில் டி ஆப்ஷன் தான் கரெக்ட். முதிர்ச்சியுற நிலை செல்கள் மேலும் வளர்கிறதுங்கிறது தவறு. காஃபியின் விட்டம் 6 அங்குலம், குறிமுள்ளின் நீளம் 10 அங்குலம், குறிமுள் நகர்ந்த தூரம் 5 அங்குலம் இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீள் வறட்சி கண்டுபிடிக்க 3 அங்குலம். ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன் இனமாற்றம் நிகழ்கிறது. சைட்டோகைனின் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா மனித சிறுநீர் அப்படிங்கிறது ஆக்சின் ஏ, மக்காச்சோள எண்ணெய் ஆக்சின் பி, பூஞ்சைகள் GA3, மெக்ரீன் மீன் விந்து கைட்டின். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒரு 1 மார்க்காக கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளம் மக்காச்சோளம் சியாட்டின், இளம் பருத்தி காய் அப்சிக் அமிலம் 2, ஓகே. அடுத்த 5வது தாவரங்களின் விதை உறக்கம், விதை சிதைவு தடுக்கப்படுகிறது. ஓகே, இன்றைக்கி எல்லா லெசனுக்கான நம்ம ஆன்சரும் பார்த்தாச்சு. இது 11th தாவரவியல் 2ஆம் வால்யூமுக்கான கொஷின்ஸு. இதுக்கப்புறம் இதெல்லாம் சில இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது Group 2க்கு கண்டிப்பாக யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசி ஜிராம் TNPSC சார்பாக ஃப்ரீ ஆன்லைன் மாடல் டெஸ்ட் நடக்குது. அதில் பங்கேற்க விரும்புகிறவங்க கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் யூடியூப்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 இதுக்கான ஆன்சர் கீங் போட்டோம். அதுக்கான டெஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் லிங்க்கும் இருக்குது. விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். நன்றி.